ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் மூவியோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, இன்ன வரைக்கும் அந்த மூவிக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். விக்ரம் மூவியை ப்ரொடியூஸ் பண்ணது கமலஹாசன் அவரோட ஹோம் பேனரில் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயின் மூவி. இவங்களோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 120 crores. படத்தோட சேலரி எவ்வளோன்னு பார்க்குறோம். கமலஹாசனுக்கு 50 crores கொடுத்தாங்க ஹீரோவுக்கு. இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு 8 crores வந்து சேலரியாக கொடுக்கப்பட்டது. ஆக்டர் விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 10 crores. ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் மலையாள ஆக்டர், இவருக்கு கொடுத்த சேலரி வந்து 4 crores. மியூசிக் டைரக்டர் அனிருத்துக்கு கொடுத்தது 4 crores. இந்த படத்தில் வேறு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, அதில் அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக கொடுத்த பணம் 4 crores. விக்ரம் மூவி எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 2200 theaters ரிலீஸ் ஆச்சு. ஓவர்சீஸில் 1000 screens ரிலீஸ் ஆச்சு. ஆல் டுகெதர் வேர்ல்டு வைடில் 3200 screens வந்து ரிலீஸ் ஆச்சு விக்ரம் மூவி. இப்போ மூவி கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் நியர்லி 300 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. நார்த் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், யூரோப்புன்னு சொல்லி ஓவர்சீஸில் மட்டும் 120 crore வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. ஆல் டுகெதர் 400 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. விக்ரம் மூவி ஓடிடியில் டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கலெக்ஷன் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 crores. இன்னமும் விக்ரம் மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.